ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, தொப்பி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் 20 தொப்பி போட்டு தான் இருக்கணும். ஆக்சுவலி நான் நார்மலாகவே தொப்பி போட்டு தான் இருப்பேன். காலேஜுக்கு போனனால வர வர விட்டுறாச்சு. இப்படி இருக்க தொப்பி சுக்கியில் கமெண்ட் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஓகே, உங்களுக்காக தான் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணியா? ஆமாம், தொழுவு போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன கேஷுவல் வாக் தான் எங்கள் ஊரை பற்றி சொல்லான்னு. அதாவது இந்த ஊர் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளப்பட்டி. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஒயின் கடை கிடையாது, அதே மாதிரி சினிமா தியேட்டர் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் வாங்கினோன்னா 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் கரூர் போய் தான் வாங்க முடியும். அப்படி பள்ளியாசல் போயிட்டுருக்கேன். ஆந்திவே ஜோகரத்தில் விட்டே மாற்றம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் சும்மா அப்படியே போயிட்டுருக்கேன். நாளையில நல்லா தான் போச்சு. ஹாஸ்டலில் இருந்தால் கண்ட கண்ட ஞாபகம் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி பொண்ணுங்களாம் எங்கள் இதில் கோசம் அதிகமாக போடுவாங்க. இப்போ கோசம்னா யாருன்னா வந்தாங்கன்னா அப்போதுக்கு அப்படியே மொக்கன்னா போட்டுருவாங்க. அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஓகேங்களா? பள்ளியாசல போய் மீட் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்னாடி பள்ளியாசல் வந்திருக்கீங்கன்னா எங்களோட பள்ளியாசலிங்க காய் எக்கச்சக்கமான பள்ளியாசல் இருக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளியாசலிங்க தான், அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இருங்க, பின்னாடி பக்கம் காமிக்கிறேன் மஸ்ஜிதோட வியூ. அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், இப்போ தான் தொழுதுட்டு வந்த சார். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த பள்ளியாசலில் இன்னும் ட்ரெடிஷ்னலான ஒது பண்ணுறதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரில பார்த்துப்பாங்க. சார் மாதிரி சொல்லக்கூட ஹவுஸ் குழின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில், அது இன்னும் எங்கள் ஊரில் இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். பள்ளிவாசல் மஸ்ஜிதே அல் ஜுஹா பள்ளிவாசலாம் எங்கள் ஹவுஸ் குழி. ட்ரெடிஷ்னலாக இருக்குது, அதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி வரையும் இந்த மீனுங்க தெரியுதா? மீன் மீன் டேங்க் கிளீனர் இருக்கும், இங்கே இருக்குது பாருங்க. டேங்க் கிளீனர், டேங்க் கிளீனர் மீன் நேச்சுரல். அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கடை, இங்கே ஜூம் அப்ளே காமிக்கிறேன். என்ன இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கடை நிஜாம். அந்த கடை பார்த்தீங்கன்னா நான் சின்ன பார்த்து செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு. தாறுமாறான ஃபேமஸான ஒரு கடை. ஆக்சுவலி ரம்ஜான் நாளெல்லாம் நீங்கள் நோ மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா சாயந்தரம் நாங்கள் வடையாக இருக்காது, எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்படி ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நான் எங்கள் எங்கள் டேடியெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இது வந்து மெயின் ஸ்ட்ரீட்டு, ஃபுல்லாக மக்கள் இங்கே ஒரு ரகமாக பார்க்குவாங்க எங்கள் ஊரில். அது ஒன்று தான் பிரச்சனை, தொப்பி போடலாட்டி நாளைக்கு இருக்கட்டும். நம்ம யூடியூப் கண்டென்ட் போயிட்டே இருக்கேன். இருங்க, முன்னாடி பின்னாடி பக்கம் காமிக்கிறேன். எங்கள் கடையில் திறக்க மாட்டாங்க 12 மணிக்கு மேலே. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்கள் மட்டன் பாருங்க. எந்த மட்டன் கடை மட்டும் இருக்காது. சிக்கன் கடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மட்டன் கடை வாய்ப்பே இல்லை. அதான் புது புது கடைங்க வந்து தாஜா டேட்ஸ் இதெல்லாம் நான் இருக்கும்போது இல்லை, இதெல்லாமே போய். ஆனால் இந்த பேக்கரி மட்டும் எங்கள் அப்பா கொடுத்த பேக்கரி. எங்கள் அத்தர் ஃபேமஸ், இங்கே தான் பஸ்ஸுங்கெல்லாம் திரும்புவோம். இது ரொம்ப டேஞ்சரான கார்னர்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்க ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வீட்டு சாவி இல்லை. இப்படின்னு எங்கள் ஊருக்கு வந்துருந்தேன்னு தெரிஞ்சதுனா எங்கள் அம்மா பக்கத்து சாவி வாங்கிட்டு ஒத்தையாக இருந்திருக்கலாம். செகண்ட் பார்த்து 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நாங்கள் இருக்கோம், அந்த சாவி தான் இல்லை. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து வாடகைக்கு இருக்காங்க. சரி, போய் அப்படி பார்த்து தருவோம் வீடை, அப்படி உங்களுக்கு காமிப்போம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் எக்கச்சக்கமான அதான பள்ளியாசல் இருக்குங்க. இங்கே 4-5 பள்ளியாசல் கவர் பண்ணிடுறீங்க. இங்கே ஒரு என்டர்பிரைசஸ் கடை இருக்குது, செம்மையாக இருக்கும். இங்கே தான் நான் அங்கே ஹீட்டர் வாங்கினது எல்லாமே. மின்னார் ஹோம்ஸ்னு சொல்லிட்டு அது காமிக்கிறேன் பாருங்கள். கச்சக்கமான கடை இங்கே தான் இருக்கும். அடி பார், இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கடை கடை. ஆனால் இங்கே எதுவுமே திறக்க மாட்டாங்க, திறக்க விட மாட்டாங்க எங்கள் ஊரில். அதான் வேறு லெவல் ஃபீலிங். இங்கே யாரும் திறக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் வாங்கணும்னு தோந்தான 1 ரூபா காசு இல்லை. இருக்கட்டும்,
யார் யார் கல்லு போட்டது வயசு? இது ரெண்டாவது பள்ளியா சொல்லி ஓகேங்களா? அது ஆக்சுவலி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீடு, காமிக்கிறோம் பாருங்கள், முன்னாடி முன்னாடி போய் காமிக்கிறோம் ஓகேங்களா? ஏன்னா ஆடியோ கேட்குதா? மைக் கூட நான் எடுத்துட்டு வரல, கேட்குதுன்னு தான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேங்களா? ஏ ஹார்ன் அடிச்சு கொலையாது, வயசு தான் எங்களோட வீடு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கம் வந்து எங்கள் அப்பாவோட தம்பி வீடு, எப்படி ரெண்டு ஒன்றா இருக்கா? வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் என்ன மொட்டை மாடியில் இருக்க எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏறி காமிக்கிறவங்களுக்கு அதே யார் கேமரா வச்சு ஏறணும் கீழே வந்துன்னா பாலு தான். என்ன ஒரு நிம்மதியா, ஃபைனலி. எப்படி இருக்கு லொக்காலிட்டி? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லொக்காலிட்டிக்காக தான் அங்கேருந்து வந்தேன். ரொம்ப வெயில், அடுத்து மண்டையை பொழகுதியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க இடையில, நான் வரல, ஏன்னா நம்மளுக்கு இந்த ஊர் செட் ஆகாது. இது பின்னாடி பக்கம் காமிக்கிறேன். நான் சொன்னல எக்கச்சக்கமான பள்ளியா சொல்லியிருக்குன்னு, அங்கே ஒன்றா, அதுக்கப்புறம் எங்கப்பா அங்கே பாருங்கள், விண்மில் தெரியுதா? தெரியுதுன்னு நம்புகிறேன். விண்மில்லு இதை நான் அப்படியே காமிச்ச பள்ளியாசில், இங்கே ரெண்டு தாச்சா? ஆமாம், இதோ இங்கே ஒரு மூணு, இதோ அங்கே ஒரு நாலு, மினாருங்க பார்த்துக்கோங்க. அந் இங்கெல்லாம் எக்கச்சக்கமான பள்ளியாசில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஊர் பள்ளப்பட்டி. வெல்கம் பேக் கைஸ். அப்பா மூஞ்சிக்கல் கூட சுகமே தண்ணி. ஐயோ, இந்த ஊரில் எனக்கு அரை மரம் மூஞ்சிக்கல் வந்து வேறு விஷயம். ஆக்சுவலி நான் உண்மையான விஷயம் என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து ஏழு தங்கச்சிங்க, அக்காங்க தங்கச்சிங்க, டோட்டல் ஒம்பது பேர், அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் பசங்க. அதனால தான் ஆந்திராவில் எங்கள் கடை பேர் ஆடுப்பிள்ளைலங்கடின்னு சொல்லுவாங்க, அதாவது பொம்பளை பசங்க, பொம்பளைங்க புள்ளுங்க கடை. ஓ சாரி, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இங்கே தான் இருக்குங்க, ஏழு பேருமே. அதனால் ஏதாச்சுன்னா எப்படி சொல்கிறது, கல்யாணம் காட்சினா இங்கே தான் வருவோம், இங்காட்டி அதுக்கப்புறம் எல்லாம் மற்றதெல்லாம் ஆந்திரா தான். ஊர் தார்மாராக சுற்றுறேன், இன்னைக்கு கால் வலி போகுது, நம்ம கால் வேறு டேமேஜா, எங்கே பார்த்தாலும் பஞ்சர், காரில் கிரிப் பேண்டேஜ் வேறு எடுத்துட்டு வந்திருக்கேன், போய் சாயந்தரம் போய் போடணும். சரி, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் காமிச்சுட்டு, அப்படி ஒரு சில மெமோரிஸ் எல்லாம் இருக்குது இந்த கடலை. ஸோ இந்த கடலைன்னு சொல்கிறேன், இந்த ஊரில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்படி வீட்டு பக்கத்துலேயே சந்தை இது ஓகேங்களா? மீன் காய்கறியில் எங்கே தான் கிடைக்கும். சரிங்க காமி, உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. மீன் இருக்குது பாருங்கள், மீன் வித்துட்ருக்காங்க, தெரியுதா? ஆ தெரியுது நம்புகிறேன். கொரோனா காலத்தினால் அங்கே ஒன்றுமே இல்லை. தாறுமாற கூட்டமாக இருக்கும், இங்கே கூட்டமே இல்லை. ஒமிக்ரான் நான் மாஸ்க் வேறு போகாமல் போடுறேன். ஃபைன் நூற்றம்பது ரூபா ஆமாம். என்னையா முசிபத்து இது உலகத்தில் ஒரு சில பேர் மாறணையா? மாறுங்கய்யா, எத்தனை நாள் இப்படி இருந்துருக்க சொல்லி பார்ப்போம். எல்லோரும் சாகணும்யா, எல்லாத்துக்கும் டெத் இருக்குது. ஒரு நாள் எல்லோரும் போகிறதா போகிறோம், அதுவரை நல்லதாக வாழ்ந்துட்டு போங்களே. மாறணும் ஒமிக்ரான் எல்லாம் போவோம், அது வரைக்கும் போவார், அப்புறம் வரும் ஒமிக்ரான். ஒமிக்ரான் இல்லை வேறு. அதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு, பூ, ஜூஸு, ஆட்டோ, பஸ் ஸ்டாண்ட். இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு, தெரியுதா? நம்ம வந்துட்டு வர பஸ்ஸு, இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. போயிட்டே இருக்கேன், எங்கள்லேருந்து ரொம்ப தூரம் எங்கள் ஆண்டி வீடு.
போய் தான் அவன் வெயில் வேறு வழி இல்லை, போய் அவங்க இது பண்ணிவிட்டு இப்போ படுத்துங்கிறத சாப்பிட்டுட்டு ஓப்பன். நாங்கள் இருக்கும் போதில் இந்த பேக்கரியில் இப்போ புதுசாக வந்தது, எக்கச்சக்கமான புது கடைங்க வந்துருச்சுங்க. கடை இல்லாட்டி அங்கே சுகர் கேன் என்ன சொல்லுவாங்க, அதை சுகர் கேன் என்னையா சொல்லுவாங்க தமிழில், வேறு யார் மறந்துட்டேன் சாரி. இதான் எங்களோட பல்லப்பட்டி ஜிஹெச்சு, எங்கள் எப்படி சொல்கிற சர்வீஸ் எல்லாம் பங்கமாக இருக்கும். ஆர்டிசி பிஆர்டிசி இங்கே தான் வரணும் நான், பார்ப்போம் போயிட்டு இருக்கேன் காய்ச்சி வெயில்ல. எங்கள் ஆண்டி அவங்க வீடு இங்கே தான், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அப்போலேருந்து ஒரு 50 பேர்கிட்ட பார்த்துட்டாங்க, என்னடா ஒரு ரகமாக போயிட்டு இருக்கான்னு. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் கண்டுக்கிட்டோம்னா முன்னேறது கஷ்டம். அவருக்கு ஒன்றும் பயப்படுங்க, அல்லாக்கு மட்டும். இங்கே பின்னாடி பக்கம் ஒரு கேம் கடை இருந்துச்சு, WW பெயின், யாரால் விளாண்டுருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தம்பி பைத்தியகாரமாக விளாண்டுட்ருப்போம், அப்போத்துலேயே செம்ம குறும்பு வேலை பண்ணி பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் கேம்ஸ்க்கே அடிக்ட் ஆனது, அந்த ஒரு மொமெண்ட்டு தான். நானும் என் பிரதர் பாயிஸ் சப்போஸ் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன்னா கமெண்ட் பண்ணுவேன். அப்படி போயிட்டுருக்கேன். எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்னால் பிரியாணி டக்கராக இருக்கும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மண்டபம் இங்கே அதிகம், கல்யாணம் அதெல்லாம் அதிகம், தார்மாராக பிரியாணி பங்கமாக இருக்கும். இங்கே இருக்கிற ஹோட்டலெலாம் கண்ணை மூடி சாப்பிட்லாம் ஹலால். நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ இங்கே ஒரு ஃப்ரீயான இடம் கிடச்சிச்சா, இங்கே எல்லாமே ஹலால் தான். எங்கள் கரூரில் KFC தூக்குனது காரணம் எங்கள் ஊருக்காரங்க தான், ஏன்னா எங்கள் வயசு பசங்கள்லாம் தார்மாராக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு KFC தூக்கி விட்டாங்க. எங்கள் அது ஒன்று தான் பெனிஃபிட்டு, கண்ணை மூடி சாப்பிட்லாம். ஷவர்மா சாப்பிட்றியா, கிரில்லை சாப்பிட்றியா, எது வேணால் சாப்பிடுங்க, ஹலாலாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே கறி கடங்கு வரக்கூடாது, 12 வரை கூட போகக்கூடாது, 11-12 முடிவாங்க எல்லா கறி கடைங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி. பிரியாணிலாம் இங்கே சாப்பிட்டிங்கன்னா வலிச்சு எடுக்கலாம், ஆனால் முன்னால் இருந்தீங்கன்னா வாழ்க்கை எடுத்துரும். பிரியாணியும் எடுத்துருவேங்க, மூணு நேரமே பிரியாணி தான், அடிச்சு தும் சாக்கலாம் நீங்கள். அப்பா நான் சொன்ன மாதிரி தான் காய்ச்சி, இந்த ஊர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, வேறு எதுப்போ இல்லை, வைன் கடை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சினிமா தியேட்டரு அந்த இதெல்லாம் இதுக்கு இங்கே இடமே கிடையாது. சூப்பராக இருக்கும் இது ஒன்று. நீங்கள் வயசு பசங்களாம் எவனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வண்டியெல்லாம் தாறுமாறாக ஓட்டணும், எங்கள் ஊருக்கு வந்துடுங்க. போலீஸுங்க இருக்க மாட்டாங்க, அடுத்து தொம்சாக்கலாம் நீங்கள், சைலன்சரு மஃப்ளரு கழட்டிட்டு அடி ஆர்எக்ஸ்லாம் தொம்சாக்கலாம் நீங்கள், யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஊருக்கு பெருசாக ஒரு பெரியாளுங்க இருக்காங்க, அவங்க தான் இன்றைக்கு சண்டை சத்துரும் நம்ம மெயின்டைன் வைப்பாங்க, போலீஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ கேஸ், இந்த வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்கும், வந்த வேலையை பார்க்கணும் இல்லை கண்டென்ட் எடுக்க. அதனால் வெயிலில் சுற்றி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். வந்துட்டு முன்னாடி வீடு எங்கள் ஆண்டி வீடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் தெரியும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சஜஷன்ஸ் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அஸ்வத், பாய் பாய்.